வெல்கம் டு கீதா கோவிந்த் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓணம் சத்யா ரெசிபிஸ்ல இருக்கிற பீட்ரூட் பச்சடி. இது பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் அளவுக்கு இருக்கிற ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கிறேன். இன்னைக்குன்னா பாத்திரம் சூடாயிடுச்சு. 4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பீட்ரூட்டை ரொம்ப குட்டியா இல்லாம கொஞ்சம் மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி துருவி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சிலர் வந்து தண்ணி ஊற்றி வேக வைப்பாங்க, அது டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதை இப்போ நம்ம மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். அப்பப்போ நடுவில் திறந்து இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். பீட்ரூட்டில் இருக்கிற நீர் சத்துலே இது நல்லா வெந்துடும். உங்களுக்கு நல்லா கொலைவா வெந்தா தான் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கூட வேக வச்சுக்கலாம். ஆனால் டேஸ்ட்டுன்னு பார்த்தா இதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சு திரும்பி இது மாதிரி திறந்து விட்டு அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருந்தோன்னா அடி பிடிக்காம இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். நம்ம இதுக்குரிய தேங்காய் அரைப்பு ரெடி பண்ணிக்கலாம். சிம்ல இருக்கட்டும். 7 டீஸ்பூன் தேங்காய் பூ எடுத்து வச்சிருக்கிறோம். இதை இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு காரம் ரொம்ப தேவையில்லை. இந்த மிளகாய் காரமாக இருக்கிறதுனால நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம். இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, ஃபைன் பேஸ்டாக. பீட்ரூட் ட்ரையாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் இது கூட சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பீட்ரூட் வந்து ஒரு 7-8 பேருக்கு நமக்கு பரிமாறலாம். ஒரு பீட்ரூட் எடுத்தாலேவும் உங்களுக்கு எவ்வளோக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது திக்காக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் தயிர் சேர்க்குறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் குக் ஆகட்டும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இது கூட இப்போ நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கிற தயிர்னால் 2-3 டீஸ்பூன் சேர்த்தாலே போதும். இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. புளிப்பு கம்மியாக இருந்தால் 5/2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓணம் சத்யா ரெசிபிஸில் இந்த பீட்ரூட் பச்சடியும் ஒன்று. இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். 4-5 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்குறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா வெடித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம பீட்ரூட் பச்சடியில் கொட்டிடலாம். சூப்பரான டேஸ்டியான பீட்ரூட் பச்சடி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமா இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க.